தமிழ் சீனியர் ஜூலை 1988 கெட் ரெடி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட். ஆர்வமுடன் குளிமியிருக்கும் மின்னியல் அறிஞர்களே, தொழில் முனைவோர்களே, தமிழ்நாட்டின் தொழில்துறை வரலாற்றில் இன்றைய நாள் நாம் எல்லோரும் எண்ணி பெருமைப்பட கூடிய நாளாகும். இந்தியாவிலேயே இங்குதான் முதன் முதலாக மின் விளக்கு தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க பெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறேன். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே நேரடியாக முதலீடு செய்து தொழில் தொடங்குகின்றன என்பதை பார்க்கும்போது அவர்களை ஈர்ப்பதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்று கருதுகிறேன். இதற்கு காரணம் நாம் அளிக்கின்ற சிறந்த அடிப்படை வசதிகள், திறமையான உழைக்கும் சக்தியுடன் கூடிய நிர்வாக அமைப்புகள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய தொழில் கொள்கைக்கு ஆதரவான சூழ்நிலை இங்கே நிலவுவது ஒரு நல்ல வாய்ப்பாகும். இன்றைக்கு இங்கே தொடங்க பெறும் தொழிற்சாலை சில 100 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் பெருக வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களிடம் தொழில் துவங்குவதற்கேற்ற அமைதியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லி இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு வெளி மாநிலங்களிலிருந்தும் தொழில் முனைவோர் இங்கே வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகள் ஏமாற்றம் அளிக்கா வண்ணம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பொறுப்பு இந்த அரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலுள்ள தொழிற்சங்கவாதிகளுக்கும் பாட்டாளி பெருமக்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொழிலாளர் தோழர்களுடைய நன்மையிலும் நல்வாழ்விலும் அக்கறை கொண்டு பணியாற்றி வருகின்ற அரசு இது என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். தொழில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் இருக்கிறதோ அதே அளவு முக்கியம் வாய்ந்தது தொழிற்சங்கவாதிகளின் பங்கு என்றால் அது மிகையாகாது. அவர்கள் தங்களுடைய தோழர்கள் வேலை வாய்ப்பும் வசதியும் பெறுவதற்கான சூழ்நிலைகளை அரசு உருவாக்கி தருகின்ற வேளையில் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தொழில்துறை முன்னேற வலிமை பெற முனைய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொழில்துறையில் அமைதியும் நிர்வாக மேம்பாடும் தொழிலாளர்களின் ஆர்வத்தோடு கூடிய ஈடுபாடும் தான் நமக்கு பெரும் துணையாக இருக்கிறது. இதை வைத்துத்தான் வெளிநாட்டு தொழில் முனைவோரை நம்பிக்கையுடன் அழைக்கிறேன். அவர்களும் நம்மிடத்திலே உள்ள அபரிமிதமான மனித சக்தியை பயன்படுத்தி கொள்ளவும் சாதகமான சூழ்நிலையை புரிந்து கொண்டும் நமக்கு உதவ முன் வருகிறார்கள். இந்த நிலை வளர வேண்டும். அப்போதுதான் வேலையில்லா திண்டாட்டத்தை ஓரளவுக்காவது நாம் கட்டுப்படுத்தி இளைஞர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்க முடியும். பலர் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் இன்றைக்கு இங்கே மின்விளக்கு உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப்படுகிறது என்பதை
மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டுமென்று கேட்டு இங்கே வருகை புரிந்திருக்கும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்களை வருக வருக வளம் தருக என்று வரவேற்று அமைகிறேன். தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை ஆணையாளருக்கு தஞ்சாவூர் ராஜராஜன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எழுதும் கடிதம். ஐயா, எங்களது மேல்நிலைப்பள்ளி கடந்த 20 ஆண்டுகளாக பெயர் பெற்று விளங்கி வருகிறது. பள்ளி மாணவர்களில் சாரணர் பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை நாட்களில் பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு புராதான கோயிலை தூய்மை செய்யும் பணியை இந்த ஆண்டு மேற்கொள்ள விரும்புகிறார்கள். அதற்காக தஞ்சாவூரிலிருந்து 4 கல் தொலைவில் பூங்குளம் கிராமத்தில் உள்ள பழைய புராதானமான சோமசுந்தரர் ஆலயத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். கோபுரத்திலும் கீழேயும் உள்ள பாசி படிந்த சிற்பங்களை தேய்த்து சுத்தம் செய்வது, சுற்று நடைபாதையில் இருக்கும் முட்புதர்களை அகற்றுவது, கோபுரங்களிலும் சுவர்களிலும் முளைத்துள்ள செடிகளை களைவது போன்ற வேலைகள் இதில் அடங்கும். தஞ்சாவூரில் உள்ள தங்கள் துறை உதவி ஆணையரிடமும் இது குறித்து விண்ணப்பித்திருக்கிறோம். மாணவர்களுக்கு பொது தொண்டில் இருக்கும் ஆர்வத்தை வளர்க்கும் முறையில் தாங்கள் இதற்கான அனுமதி வழங்கி உதவ வேண்டுமென்று கேட்டு கொள்கிறேன். தங்களது விரைவான பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.